ய ஜி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் வழங்கும் ஆன்லைன் ஆன்மீக வகுப்புகள் நற்புணங்கள் பெருக துர்குணங்கள் அகல ஆன்மீக கதைகள் சொல்லி வகுப்புகள் எடுக்கப்படும் மாதம் நான்கு ஆன்மீக வகுப்புகள் ஒவ்வொரு வகுப்பும் ஒரு மணி நேரம் ஆர்வமுள்ள எவரும் வகுப்பில் இணையலாம் கற்றது கை அளவு கல்லாதது கடல் அளவு வகுப்புகளில் இணையுங்கள் வாழ்வை இனிமையாக்குங்கள் திருமணம் புனிதமானது தாம்பத்தியம் தெய்வீகமானது புனிதமும் தெய்வீகமும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் ஆண் பெண் ஜாதக தகவல்களை இன்றே இப்போதே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ இது ஒரு ஆன்லைன் திருமண பதிவு மையம் கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை அனுபவத்தில் நெமிலி பாலா பீடம் பற்றி பார்க்குறோம் அங்கே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் திருமணம் சம்பந்தமான பிரார்த்தனைகளுக்கு ரொம்பவும் ஏற்ற இடம் நெமிலி பாலா சுந்தரி பீடம் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணால் கல்யாணம் ஆகிடும் அங்கே யார் வந்திருக்கா ஐசிஎஃப்பில் வேலை பார்க்குற ராமமூர்த்தி அப்பாவோட வந்திருக்கார் ராமமூர்த்திக்கு பார்வை கிடையாது திமிரிலேருந்து பாஸ்கரையர் அப்படிங்கிறவர் வந்திருக்கார் மனைவி லலிதா மகள் வந்து மனைவி லட்சுமி மகள் லலிதா வந்திருக்கா இங்கே என்ன நினைக்கிறா மகள் லலிதா என்ன நினைக்கிறா இந்த சன்னிதிக்கு இன்றைக்கு வந்திருக்கிற ராமமூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உடனே அந்த இடத்துல இந்த தகவல் பரிமாறப்படுகிறது இந்த பொண்ணு சொன்ன உடனே சொல்கிறா கிட்ட சொல்கிறா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா அப்படிங்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷமான சந்தோஷம் அதாவது இந்த பால திருபுர சுந்தரி அன்றைய தினம் ராமமூர்த்தியை வரவழைச்சிட்டு லலிதாவையும் அதே தினம் அதே நேரத்தில் அங்கே வரவழிச்சிருக்கார் ஒரு தெய்வத்தினுடைய கருணை இல்லாமல் தெய்வத்தினுடைய ஆசைகள் இல்லாமல் ஒரு திருமணமானது அரங்கேறது நம்ம அப்படிங்கிறோம் இல்லையா இதெல்லாம் யாருக்கு யாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறோம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று இது சினிமா பாட்டு யாருக்கு யாருங்கிறதுலாம் தீர்மானமாச்சு அது இந்த இடத்துல அம்பாள் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரையும் வரவழைச்சி உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி தீர்மானமாகுது இதான ஒன்று திமிரி பாஸ்கர் இயருக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணமாக போகிறதுங்கிற சந்தோஷம் பால திருவர் சுந்தரி எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கேருந்து பிரசாதத்தெல்லாம் வேண்டு எல்லாம் ஊருக்கு வந்துவிட்டா ராமமூர்த்தி போயாச்சு இந்த திவரி பாஸ்கர் ஐயர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் மகாபிரிவில தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் மடத்துக்கு போகிறேன் பெரியவாட்டை போன உடனே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற நான் வரேன் என் பேர் பாஸ்கர் ஐயர் வீதிகம் பார்க்குறேன்னு சொன்ன உடனே திமிரியில் ஒரு ஹெட் மாஸ்டர் குப்புசாமி ஐயர்னு இருந்தாரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மகாபிரிவன் ஒரு தூக்கி வாரி போடுறது அங்கேருந்து ஹெட் மாஸ்டர் பேர் குப்புசாமி என்ன பேர் ரொம்ப பிரபலம் பத்து வருஷம் ஆகுது இறந்து போய் மகாபரிவா எப்போவோ வந்திருக்கா திமிரிக்கு இதை மகாபரிவா கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறா இருந்தார் பெரியவா பத்து வருஷமாச்சு ஒரு காலமாகி அப்புறம் திமிரியிலேருந்து இங்கே படத்தில் ஒரு தடவை ஒரு கோலாட்ட உற்சவம் நடந்தது தெமிரிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா பிரமாதமாக கோலாட்டம் ஆடின அந்த பொண்ணு பேர் கூட சுகுணா மகாபிரிவு சொல்கிறார் தூக்கி வாரி போடுறது பாஸ்கரையர் இருக்கு ஏன்னா மகாபிரிவா சொல்கிற அந்த சுகுணா இவருடைய மூத்த பெண் பாஸ்கரையரோட மூத்த பெண் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோலாட்ட உற்சவம் மடத்தில் நடந்தது திருமணியிலேருந்தே ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுகள்லாம் சேர்ந்து வந்து இந்த சுகுணாவும் கோலாட்டம் ஆடி மகாபிரிவாக அதை பார்த்துருக்கேன் மகாபெரிவா இந்த பேரை சொல்கிற அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் பெரியவா அது என்னோட மூத்த பொண்ணு பெரியவா இப்போ கல்யாணமாகி மெடாஸ்டர் இருக்கா நான் என்னோடய ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் பிரியவா லலிதாவுக்கு கல்யாணமாக போகிறது அப்படின்னு இந்த விவரத்தை பெரியவா சொல்கிறா ஓ பாலா பீடத்தில் நிச்சயமாச்சா அப்படின்னு பெரியவா கூட்டுட்டு வைதீகம் தானே பார்க்கிறார் யார் பாஸ்கர்யர் மகானுடைய கருணையை பாருங்களை அந்த இடத்துல இவர் வைதீகம் பார்க்குறாருங்கிற காரணத்தினால இவர் கல்யாணத்துக்கு கஷ்டப்படுவார் இவர் கல்யாண பொருட்சளவுக்கு கஷ்டப்படுவார் இவருக்கு எதானு நம்ம உதவணும் அப்படின்னு மகாபெரிவ தீர்மானிச்சு அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறவா கிட்ட சொல்கிறாளாம் பாருங்கோ இந்த வைதிகர் இவர் வந்து புரோகிதம் பார்க்குறார் திமிரியில் பாஸ்கர் இயர்ன பேர் இவரோட பொண்ணுக்கு தான் பண்ண போகிறார் சின்ன பொண்ணுக்கும் பண்ண போகிறார் கல்யாணம் லலிதான்னு பேர் யார் யாரெல்லாம் இவ கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண பொருள் அப்படிங்கிறா தெரியவா இவருடைய பெரியவா கேட்டால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண பொருள்னு பிரிவாக கேட்டாலே இவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கோன்னு அர்த்தம் இவளுக்கெல்லாம் எதனா பண்ணுங்கன்னு அர்த்தம் உடனே இங்கே இருக்கிற ஒருத்தர் தனவந்தர் வரார் ஐம்பது ரூபா கொடுக்குறார் அன்னைக்குலாம் ஐம்பது ரூபாலாம் பெரிய விஷயம் இன்னொருத்தர் ரூபா கொடுக்கறாரு ஒருத்தர் பதினோரு ரூபா கொடுக்கறார் இப்படி பணம் சேர்ந்துன்னு இருக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் எடுத்துக்க சொல்றார் எடுத்துக்கோங்க எல்லாம் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படிங்கிற எடுத்துன்னு அவருக்கு கண்களில் ஜலம் பிரவாகம் எடுக்கிறது பாஸ்கர்யருக்கு நாட்கடி சொல்லுவேன் மகாபெரிவாளுடைய பார்வை யார் மேலே இருக்குன்னா இந்த சமூகத்தில் எவரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் மேலே இருக்கும் ஒரு புரோகிதம் பார்க்கக்கூடியவர் எந்த விதமான வசதியும் இல்லாதவர் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா யார் ஹெல்ப் பண்ணுற யார் முன்னாடி வரா மகாபிரிவர் அதோடு என்ன பண்ணுற அடையாரில் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர் அவர்களெலாம் தகவல் போய் இந்த கல்யாணத்தினுடைய மேஜர் போர்ஷன் பெரும் பங்கு அவர் தான் எடுத்துக்கிறாராம் அவர் எடுத்துன்னு இந்த கல்யாணமானது முடியறது எங்கே மகாபிரிவா கல்யாணம் நடத்த வள்ளிமலையில் கல்யாணம் நடத்த வச்சுருக்கிறார் வேலூர் பக்கத்தில் வள்ளிமலை இருக்குது பார்த்தியில அந்த வள்ளிமலையில் இந்த ராமமூர்த்திக்கும் லலிதாவுக்கும் திருமணம் நடக்கிறது இப்போ ஒத்துக்கிறல திருமணம் அப்படிங்கிறது நாம ஆசைப்பட்டு நாம விருப்பப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் அல்ல பெற்றோர்கள் பார்க்கணும் பெற்றோர்கள் பேசணும் பெற்றோர்கள் தீர்மானிக்கணும் இருந்தாலுமே இவை அனைத்தும் எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னா பகவானோட கருடையால் இறைவனோட அருளால் அப்படித்தான் எல்லாமே நடக்கிறது அப்படி இருந்ததினால தான் இவன் ரெண்டு பேருக்குமான கல்யாணம் வள்ளிமலையில் திட்டமிட்டபடி இவன் ரெண்டு பேர் ஆசைப்பட்டபடி அந்த இடத்துல முடிஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு நான் ஒரு தாயாக இருந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு இந்த லலிதாவே போய் சொல்லி அந்த குடும்பத்தையும் நல்லா பார்த்துட்டு நல்லபடியாக போயிடுச்சு ஆக ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அருள் நமக்கு வேணும் தெய்வத்தினுடைய கருணை நமக்கு வேணும் இது நம்மளால் தான் முடியும் நம்ம தான் செய்ய முடியும் நம்ம தான் பார்க்க முடியும் நம்ம தான் பொருத்தம் பார்க்குறோம் நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னா எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி ராமமூர்த்தியை பாலா சன்னிதிக்கு வரவழிச்சு சம்பந்தமே இல்லாமல் அதே நேரத்தில் அதே நாளில் திமிரி பாஸ்கரையரோட பொண்ணையும் வரவழிச்சு இந்த இடத்துல இந்த திருமணமானது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த கொசஸ்தலை ஆற்றில் கிடச்ச பால திருமண சுந்தரி விக்கிரகத்திற்கு எத்தனை சாநித்தியும் இருக்கும் எத்தனை சக்தி இருக்கும் அந்த சக்தி தான் இன்றைக்கும் நெமிலி பாலாபீடத்தில் உறைந்து வருகிறது இன்றைக்கும் சக்தி இருக்குது ஒரு தெய்வத்தினுடைய அருளாற்றல் அப்படிங்கிறத கூடுமே தவிர குறையாது குறையவே குறையாது அந்த இடத்துக்கு போகிறவாடெல்லாம் எவ்வளோ பிரார்த்தனை மனசுக்குள்ளே வைக்கிற அம்பாளோட அழைப்பு இருந்தால் தான் அங்கே போக முடியும் நம்ம நினச்சா போக முடியாது ஒரு கோவில் மாதிரி கிடையாது இது ஒரு வீடு நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு போகணுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவ நம்மளை கூப்பிடணும் அப்போ தான் அந்த வீட்டுக்கு போக முடியும் அதே போல் இந்த வீட்டில் இருக்கிற இந்த பால திருபுர சுந்தரி என்னோட கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் இந்த பால திருபுர சுந்தரியோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்